அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே ஆர்சி பணியானவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அணியாக மாற வேண்டுமாயின் அவர்கள் எவ்வாறான இந்த ஏலத்திலே நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் தங்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற வீரர்களிலிருந்து எத்தனை வீரர்களை எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தக்க வைத்துக் கொள்கின்ற முறை மூலமும் அதேபோன்று ஏலத்தின் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற முறை மூலமும் வைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் பலம் வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக இந்த கடந்த காலங்களிலே இந்த ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளும் மிகவும் ஒரு ஆதிக்க சக்திகளாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் இது ஏன் என நாம் இந்த இரண்டு அணிகளை ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பார்க்கின்ற வேளையிலே ஒரு விடயம் ஒன்று கிடைக்கப்படுகின்றது அவர்களுடைய அணி குளாமது பெரிதளவாக மாற்றப்படாமல் தொடர்ச்சியாக ஒரு சில வீரர்களை அவர்கள் பயன்படுத்தி வந்ததனை எம்மால் ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்பட்டது அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலம் வருகின்ற திலும் சரிதான் அதே போன்று மினியோக்சனாக இருந்தாலும் சரிதான் தங்களுடைய அணி குழாமிலே காணப்படுகின்ற வீரர்களை மீளவும் மீளவும் அந்த ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு தங்களுடைய அணியினை அவர்கள் வலுப்படுத்தி அதற்கமைய இந்த ஆர்சு பணியானவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தங்களுடைய அணி குழாமிலே காணப்படுகின்ற அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி எல் இருபத்தி ஆண்டு சுற்றுப்பட்டிலே விளையாடிய வீரர்களிலிருந்து எந்தெந்த வீரர்களை அவர்கள் பெற்றுக் சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஐபிஎல் பி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே அவர்கள் ஒரு பலம் பாய்ந்த சக்தியாக அதாவது கடந்த காலங்களில் சிஎஸ்கே மற்றும் மும்பை

மற்றும் பயந்து ஹசரங்க கைல் ஜேம்சன் ஆகிய மூன்று வீரர்களும் ஒரு மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகிறார்கள் எனவே இந்த ஆர்ஷ் மணியானவர்கள் இந்த ஒன்பது வீரர்களையும் அவர்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக மீளவும் அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது அவர்களுடைய குழாமிலே அவர்கள் வைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்ஷ் மணியானவர்கள் கடந்த காலங்களில் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் ஆதிக்க சக்தியாக மாறியது போன்று மீளவும் இவர்களும் மாற்றம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அமையப்பெறும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் இந்த கூறிய அந்த ஒன்பது வீரர்கள்

மேலதிக வீரர்களை பயன்படுத்தி தங்களுடைய அணியினை ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு வாய்ப்பு காணப்படும் உதாரணமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி தேவ்தட் படிக்கல் ஆகிய இரண்டு இந்திய வீரர்களையும் அதற்கு அடுத்தபடியாக பந்து வீச்சாளரையும் இந்த ஏலத்துக்கு முன்பாக தக்க தக்கவைத்துக்கொண்டு அதே போன்று கிளைன் மெக்ஸ்வெல் அவர்களையும் தக்கவைத்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சு பணியிலே மிக முக்கியமான நான்கு வீரர்கள் உள்ளேடி செய்யப்படுகின்றார்கள் அதனோடு இணைந்தவாறு போஷிங்டன் சுந்தர் பட்டேல் முகமது போன்ற வீரர்கள் இம்முறை ஏலத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வெளிநாட்டு வீரர்களான இந்த பயந்து கசரங்கா மற்றும் கைல் ஜேம்சன் ஆகிய இரண்டு வீரர்களில் ஒரு வீரரை அந்த நடைபெற உள்ள ஏலத்தின் மூலமாகவும் அதே போன்று இந்த போஷிண்டன் சுந்தர் அதற்கு அடுத்தபடியாக முகமது சராஜ் மற்றும் கர்ஷப் பட்டேல் ஆகிய இரண்டு வீரர்களின் ஒரு வீரரையும் போஷிண்டன் சுந்தர் அவர்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆட்சி பணியானவர்கள் ஒரு மிகவும் ஒரு ஆதிக்க சக்தியாக மாறுவருக்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி மற்றும் தேவ்தர் படிக்கல் ஆகிய இரண்டு வீரர்கள் தொடக்க வீரர்களாக கணமரங்குகின்ற சந்தர்ப்பத்தில் நான்காம் இலக்க வீரராக கிளேன் மெக்சல் அவர்களும் அதே போன்று ஆறாம் இலக்க வீரராகவோ அல்லது ஏழாம் இலக்க வீரராகவோ போஷிங்டன் சுந்தர் அவர்களும் அங்கு ஒரு பந்து வீச்சாளர் வெளிநாட்டு பந்து முறையில் எட்டாம் இலக்க வீரராக பயின்று கசரங்க அல்லது கைல் ஜெம்சன் அவர்களும் உள்ளூடு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் பத்தாம் இலக்க வீரராக முகமது சராஜ் பதினொன்றாம் இலக்க வீரராக ஜுஷ்வந்திர போன்ற ஒரு தரவரிசை ஒன்று உட்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மேலதிகமாக நான்கு வீரர்களை இந்த ஆட்சி பணியினர் இலகுவாக அந்த ஈரத்தில் பெற்றுக்கொள்கின்ற வீரர்களை பயன்படுத்தி ஒரு தரமான ஒரு பவர்ஃபுல் ஒரு பிளேயிங் லெவனை அவர்கள் அமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் எனவே இந்த ஆட்சி பணியானவர்கள் கடந்த காலங்களில் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் எவ்வாறான வியூகங்களை கையாண்டார்களோ அதே வியூகத்தினை தான் இம்முறை ஆர்சி பணியினரும் கையாள வேண்டும் என்பது எனது ஆசையாக காணப்படுகிறது இவ்வாறான வியூகங்களை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுறதா நான் ஏற்கனவே கூறியது போன்று நான்கு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டால் மேலதிகமாக காணப்படுகின்ற அந்த ஐந்து வீரர்களிலிருந்து அவர்கள் எத்தனை வீரர்களை மீளவும் அந்த ஏலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை காமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி பண